அண்ணன் ஓபிஎஸ் ஜல்லிக்கட்டு நாயகன் அண்ணன் ஓபிஎஸ் கழக ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் ஓபிஎஸ் ஜல்லிக்கட்டு நாயகன் அண்ணன் ஓபிஎஸ் ஜல்லிக்கட்டு நாயகன் அண்ணன் ஓபிஎஸ் கழக காவல் தெய்வம் அண்ணன் ஓபிஎஸ் அண்ணன் ஓபிஎஸ் அண்ணன் ஓபிஎஸ் இத படிப்பதற்காக வங்கியில தென்பாண்டி சிங்கம் அண்ணன் ஓபிஎஸ் ஓபிஎஸ் கழக ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் ஓபிஎஸ் பகுதியின் 94வது வட்ட நிர்வாகிகள் 2021 ஆட்சிக்கு வர வேண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கத்தை தெரிவி நான் ஒரு சாதாரண நம்முடைய மாபெரும் இயக்கத்தினுடைய நிறுவன தலைவர் கூட்டத்திற்கு சிறப்பு செய்து கொண்டிருக்கின்ற புரட்சிய தலைவர் இந்த நலத்திட்ட உதவிகளை கழகத்துடைய மாலை போட்டு கீழே போயிருங்க. கூட்டங்கள் கீழே இறங்க நலத்திட்ட உதவி எல்லாம் கொடுக்கணும். வங்கியில் அடைவச்சனாக திருப்பி கொடுக்கணும்னால எப்படி முடியும்? வங்கியில வாங்கின கடன் வங்கியில இங்கு பேசுகின்ற பொழுது நம்முடைய கே பி கந்தன் அவர்கள் சொன்னார்கள், இங்கு பல்வேறு சில பல கோரிக்கைகள் இருக்கிறது, அதனை என்னுடைய கவனத்திற்கு நான் கொண்டு வருகிறேன், அமைச்சருக்கு கொண்டு வருகிறேன் என்று சொன்னார்கள். அதையும் நான் அறிவேன். ஆகவே இங்கு வாழ்கின்ற மக்கள் அனைவருக்கும் கிட்டத்தட்ட ஒரு 22,000 வீடுகளில் வசிக்கின்ற மக்களுக்கு அவர்களுக்கு உரிய கிரைய பத்திரம் வழங்கப்படும். 22,000 குடியிருப்பாளர்களுக்கு கிரைய பத்திரம் வழங்க சிறப்பு முகாம் வழியாக உறுதியாக கூடிய விரைவில் அனைவருக்கும் கிரைய பத்திரம் வழங்கப்படும் என நல்ல செய்தி இந்த கூட்டத்தின் மூலமாக தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். 2021 வரவிருக்கின்ற இந்த சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து கட்சிகளும் இன்றைக்கு மும்முரமாக தேர்தல் பணிகளை ஆற்றுகின்ற ஒரு சூழல் இருக்கிறது. நம்மளுக்கு ஒரே எதிர்கட்சி யாரு? திமுக. இந்த நாட்டை காங்கிரசும் ஆண்டிருக்கிறது, திமுக ஆண்டிருக்கிறது, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் ஆண்டு கொண்டிருக்கிறது. தமிழக மக்கள் எப்பொழுதுமே சரியாக எடைபட்டு பார்க்கின்ற மக்கள். யார் ஆட்சியில் யார் ஆளுகின்ற பொழுது சிறப்பான ஆட்சி நடத்தினார்கள், மக்கள் படுகின்ற துன்பங்களிலிருந்து அவர்களை விடுவித்து அவர்களுக்கு காப்பாற்றுகின்ற ஆட்சியை யார் நடத்தினார்கள், ஒட்டுமொத்தமாக சமூக பாதுகாப்பு திட்டங்களுக்கு எந்த ஆட்சியில் அதிகமாக நிதி ஒதுக்கி அனைத்து பயன்களும் பெறுகின்ற ஆட்சியை நடத்தினார்கள், இயற்கை இடர்பாடுகள் வருகின்ற பொழுது மக்களை காப்பாற்றுகின்ற அரசாக எந்த ஆட்சி திறம்பட செயலாற்றி இயற்கை இடைபாடுகளிலிருந்து காப்பாற்றுகின்ற ஆட்சியாக கட்சியாக எந்த ஆட்சி எந்த கட்சி இருந்தது, இவைகளெல்லாம் எடைபெற்று பார்க்கின்ற தேர்தல் வருகின்ற தேர்தல் சட்டமன்ற பொதுத் தேர்தல். நான் கேட்கிறேன் திமுகவை, திமுகவுடைய கட்சியினுடைய தலைவர் திரு ஸ்டாலின் அவர்களை, இன்னைக்கு போய் பெரிய புத்தர் மாதிரி வேஷம் போட்டுட்டு கிராம சபை நடத்துறார். ஒரு ஒரு மாவட்டத்துக்கு ஒரு கூட்டம் கிராம சபை, பெரிய ஒரு மகாத்மா காந்தி, ஒரு மகாத்மா காந்தி. உங்கள் ஆட்சியில் 2000 ஸ்டாலின் அவர்களை பின்னோக்கி பாருங்கள். 2006-2011 அந்த 5 ஆண்டு காலம் நீங்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக உங்கள் தந்தை இருந்தார், நீங்கள் தமிழகத்தினுடைய துணை முதலமைச்சராக இருந்தீர்கள். என்ன நடந்தது? நீங்கள் இருந்த பொழுதுதான் சென்னை மாநகராட்சியுடைய தேர்தல் நடந்தது. அப்போது 155 வட்டத்துக்கு தேர்தல் இருந்தது. காலையில் வந்து 7 மணிக்கு தேர்தல் ஆரம்பிச்சு 1:30 ஓட்டப்புறம் போட்டேன் கள்ள ஓட்டு. அப்ப யாராச்சு? திமுக ஆச்சு, திரு கருணாநிதி அவர்கள் முதலமைச்சர். எல்லா ஓட்டையும் ஆள் வச்சு கள்ள ஓட்டு போட்டாங்க. மாண்புமிகு அம்மா அவர்கள் விழுந்து வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தார்கள். நடைபெற்றது தேர்தலே அல்ல, இந்த தேர்தலை ரத்து செய்ய வேண்டும் என்று மாண்புமிகு அம்மா அவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தார்கள். ரவுடிகளையும் வைத்து 7:30 அரை மணி நேரத்தில் எல்லா ஓட்டையும் போட்டு முடிச்சிட்டாங்க. ஆளுகின்ற அதிகார துஷ்பிரயோகம், சர்வாதிகாரம், ஆளுகின்ற பொறுப்பில் இருக்கின்ற சர்வாதிகாரம் புத்தர் மாதிரி பேசுகிறார்.
சென்னை உயர் நீதிமன்றம் ஒரு வரலாற்று சிறப்புக்கு தீர்ப்பை வழங்கியது. நடைபெற்ற 155 வட்டங்களில் 99 இடங்களுக்கு தேர்தல் செல்லாது என்ற வரலாற்று தீர்ப்பினை, நியாயமான தீர்ப்பினை அன்றைக்கு வழங்கினார்கள். யார் ஆட்சியில் ஸ்டாலின் அவர்களே? உங்கள் ஆட்சி. நீங்கள் தலைமையேற்று உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த பொழுது நடைபெற்ற இந்த சென்னை மாநகராட்சி தேர்தலில் அவ்வளவு அதிகார துஷ்பிரயோகங்கள் செய்து இந்தியாவிலே இப்படி ஒரு தீர்ப்பு நடைபெற்று முடிந்த தேர்தலில் 3/2 இடங்கள் செல்லாது மறுதேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்று சொன்ன ஒரே தீர்ப்பு சென்னை மாநகராட்சியுடைய, நீங்கள் உங்களால் நடத்திய அந்த தேர்தல். இதுதான் உங்களுடைய ஆட்சியினுடைய லட்சணம். லட்சணம் இல்லை, அவலட்சணம். எங்கு பார்த்தாலும் கொள்ளை கொலை கொள்ளை கற்பழிப்பு நிலபகரிப்பு. அப்புறம் சொத்தை அடிச்சு அடிமாட்டு வளைக்க வாங்க. இதெல்லாம் அம்மா கிட்டத்தட்ட ஒரு 3,600 கோடி ரூபாய் அளவுக்கு இப்படி மிரட்டி உருட்டி வாங்கப்பட்ட சொத்துக்களை மீண்டும் மீட்டு அதை உரிமையாளர்கள் தந்தார்களா இல்லையா? அதுதானே வரலாறு. இன்றைக்கு நீங்கள் புத்தர் மாதிரி மகாத்மா காந்தி மாதிரி பேசலாமா? பேசக்கூடாது. உங்களுடைய அடையாளங்களை, உங்களுடைய வேஷங்களை, நீங்கள் எந்த மாதிரி வேஷம் போட்டு வந்தாலும் அதை தோலுரித்து நாட்டு மக்களுக்கு காமிக்கின்ற தொண்டர்களாகத்தான் எங்களுடைய தொண்டர்கள் நாட்டு மக்கள் இருக்கிறார்கள் என்று நான் இங்கு சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். எவ்வளவு முயற்சி செய்தார் அவர்? ஜனநாயக ஆட்சியை நீங்கள் நடத்தினீர்கள். மீண்டும் நீங்கள் ஆளுவதற்கு ஆட்சி செய்வதற்கு இன்னைக்கு தவியா தவிக்கிறீங்க. நாட்டு மக்களுக்கு சேவை செய்யறதுக்கா? இல்லை இல்லை. அப்புறம் என்ன? மீண்டும் அதிகாரத்தை தன் வயசம் எடுத்துக்கொண்டு அத்தனை அதிகாரத்தையும் நான் தங்களுடைய சர்வாதிகாரத்தில் உட்படுத்தப்பட்டு மீண்டும் லஞ்ச லாவணி ஆட்சி நடத்துவதற்கு குறிக்காகத்தான் இன்னைக்கு அப்படியே ஆளா பறக்கிறீங்க. நடக்காது. எந்த இல்லை வச்சுங்க, எந்த காலத்திலையும் ஸ்டாலின் முதலமைச்சராக வரவே முடியாது, வரவே முடியாது. நடுத்தடுத்து நிறுத்துகிற சக்தி அனைத்து இந்திய அன்னார முன்னேற்றத்திற்கு இருக்கு. எங்களுடைய நோக்கம், எங்க தலைவருடைய எண்ணம் எதுக்காக இந்த இயக்கம் உருவாக்கப்பட்டது? திமுக ஒரு தீய சக்தி, அதை தமிழகத்திலிருந்து அரசியலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்ற ஒரே நோக்கமாகத்தான் எங்களுடைய நோக்கம் இருக்கும் என்பதை அனைவருக்கும் என்னுடைய நோக்கமாக இருக்கும் என்பதை நான் இந்த கூட்டத்தின் மூலமாக தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டேன். சரி, இது ஒரு நோக்கம் போச்சு.